தான். இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து நடைமுறையில் இருக்க கல்ச்சர்ஸ் வந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்திய மக்களினுடைய பண்பாட்டின் சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம படிச்சிருக்கிறதுல மெயினாக இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்னா நினைவு கூறுங்க இயல்புகளில் என்னென்ன படிச்சிருக்கோம், இன்ட்ரொடக்ஷன் படிச்சிருக்கோம், முன்னுரை படிச்சிருக்கோம், எதை படிச்சிருக்கோம், இந்திய பண்பாடு கலாச்சாரம் என்பது பண்பாடு, இந்த பண்பாடு அப்படிங்கிறத வார்த்தையை டி கே சிதம்பரம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தோம்னா இதுக்கு பேரு கலாச்சாரத்துக்கு பண்பாட்டுக்கு இறையுணர்வு அல்லது ஆன்மீக வெற்றி அப்படின்னு சொல்றோம். இதை தான் அகவளர்ச்சி அப்படின்னு சொல்றோம், மனிதனுடைய உள்ளுக்குள்ள இருந்து வர்றது. அப்ப இந்த பண்பாடு பார்த்தோம்னா ரெண்டு டைப்பா பிரிக்கிறான், ஒன்னு புற வளர்ச்சி, ரெண்டு அகவளர்ச்சி படிக்கிறோம். புற வளர்ச்சி அப்படிங்கிறது எங்கிறது வருது, வெளியில பார்த்து கத்துக்கிறது நாகரிகம் அப்படிங்கிறது எல்லாமே புற வளர்ச்சி. அகவளர்ச்சி தான் பண்பாடு, உள்ளுக்குள்ள இருந்து வர்றது எல்லாமே பண்பாடு, அதான் இறை உணர்வாளது ஆன்மீக வெற்றி. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் மொத்தம் 845 மொழிகள் பேசப்படுது. அடுத்தது இந்தியா அரசர்களுக்கு சூட்டப்பட்ட பட்டப்பெயர்கள் மகாராஜா, ராஜாதி ராஜா, அதிராஜா, ஏராட், சாம்ராட், வீரா, சர்வபௌம அந்த மாதிரி பேர்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வேதங்கள் பற்றி படிக்கிறோம், இந்த வேதங்கள், அடுத்து உபவேதம், அதனுடைய பொருள் என்ன, இதை பற்றி படிக்கிறோம். அப்போ வேதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அடுத்தது அதர்வண வேதம். அப்போ ரிக்வேதம் அப்படிங்கிறது ஆயுர்வேதம், யஜுர்னா தனுர்வேதம், சாம வேதம்னா காந்தர்வ வேதம், அடுத்தது சில்க வேதம் அதர்வண வேதத்துக்கு. அப்போ இதனுடைய பொருள்லாம் என்ன, ஆயுர்னா மருத்துவம், அடுத்து தனுர்னா போர், போர்களை பற்றி சொல்றது, காந்தர்வம்னா இசை நடனம் போன்ற நூல்களை பற்றி சொல்றது, சிற்பம்னா கட்டிடக்கலை பற்றி சொல்றது எல்லாமே இந்த வேதங்கள் அடையிறது. அடுத்து வேத அங்கங்கள், வேத அங்கங்கள் வந்து ஆறு வகைப்படும். அந்த ஆறு வகை என்னென்ன வகை அவர்தான் சிப்சை, கல்பம், வியாக்கரணம், நிருத்தம், ஜோதியம், அடுத்தது சங்கம். சிப்சைனா சவுண்டு ஒளியியல், கல்பம் சடங்கியல் சடங்கு பண்றது சடங்கியல், சமய ஒழுக்கம், அடுத்தது வியாக்கரணம்னா இலக்கணம், நம்ம பேசுறது எல்லாமே இலக்கணம், நிருப்பம்னா சொல்லியல் பேசும் வழக்கம் சொல்லியல், ஜோதிடம் அஸ்ட்ராலஜி வானநூல், சங்கம்னா சீர், இது எல்லாமே கொண்டுவோம். அடுத்தது இந்திய இந்து சமயத்தினுடைய தத்துவம், தத்துவம் மற்றும் ஆசிரியர் இவங்க யார், யோகமா, சாங்கியம், சாங்கியம் யோகம், நியாயம், வைசேசிகம், மீமாம்சம், வேதாந்தம்.
சாங்கியம் அப்படிங்கறத கபிலர் ஆசிரியர், யோகம்னா ஆசிரியர் பதஞ்சலி, அடுத்தது நியாயம்னா கௌதமர், வைசேசிகம் ஜனதா, அடுத்தது மீமாம்சம் ஜாமினி, வேதாந்தம் வாதாரண்யர். அடுத்தது புராணங்கள் பற்றி படிப்பு. புராணத்தை பற்றி படிக்கிறோம். இது 18 வகைப்படும். இதில் சிறு புராணம் 10, விஷ்ணு புராணம் 4, பிரம்ம புராணம் 2, அக்னி புராணம் 1, பிரம்மலை வர்த்தனம் 1, மொத்தம் 18 புராணங்கள். அப்போ உப புராணமும் எத்தனை? 18. அடுத்துதான் இது திராவிடம். திராவிடர்கள்னு யாரும் சொல்றோம், தென்னிந்தியர்கள் எல்லாமே திராவிடர்கள். அவங்க பேசக்கூடிய மொழிகள் தமிழ், கேரளம், மலையாளம், அடுத்தது கன்னடம், தெலுங்கு. தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிறது எல்லாமே எல்லா மொழியும் பேசுகிறோம். அடுத்தது பார்த்தோம்னா யாதும் முறை யாதும் பெயர் கூற்று எங்கிருந்து சபையில். அடுத்தது பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் மொழியை தேடிட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா இசை கருவிகள். யார் புழலி, ஆவடி, பதனிய, பாண்டி, தடாளி, தன்மை, கரடிகை, இது எல்லாமே வந்துடும். அடுத்ததாக பார்த்தோம்னா சார் அண்ணாமலை செட்டியார் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கல்லூரி ஒன்று நிறுவியிருக்காரு, தமிழிசை சங்கம், தமிழிசை கல்லூரி. இது ரெண்டையும் நிறுவியிருக்காரு. அடுத்தது உபநிடதங்கள்னா என்ன? சரி, பிராமணங்கள், பிராமணம், வேதங்களை பற்றி விளக்கக்கூடிய ஒரு நூல், வேதங்களை பற்றி படிக்கிறது. அடுத்தது ஆரண்யங்கள், அனுகூலி நெறிகள், தத்துவ கருத்துக்கள். அடுத்தது உபநிடதங்கள், தத்துவங்களை பற்றி படிக்கிறது. அடுத்தது சுங்கிதை, சுங்கிதைனால வேதங்கள். அடுத்தது பார்த்தோம்னா சுருதிகள், செவிவழியை கேட்டு உணரப்பட்ட செய்திகள். ஸ்மிருதிகள் என்னது? ஜாதி கடமைகள், மரபுரிமை, சட்ட உரிமை பற்றி விளக்கக்கூடிய நூல்கள், இது எல்லாமே அதில் வந்துடுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று என்ன சொல்கிறோம், சைவ ஆகமங்கள், மொத்தம் 28 இருக்குது. இந்த ஆகமம் அப்படின்னா என்ன? இறந்த மனிதன் உடைய உயிர் ஆன்மா வந்து உடலை விட்டு பிரிந்து வீர் பெற்றை அருள்கள் அருள்கள். அடுத்தது சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள், சித்தாந்த சாஸ்திரங்கள் 14 இருக்குது. சைவ சித்தாந்தங்கள் யாரை சொல்றோம்? மெய்கண்டா, அருள்நந்தி, உமாவதி சிவம், இவங்க சைவ சித்தாந்தத்தை முறைப்படுத்தியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது திருமுறைகள் 12.